ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மொச்சையில் தாங்க குழம்பு வைக்கிறோம். இது வந்து சங்கராந்தி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மூணு காயும் போட்டு வைக்கலாம், அஞ்சு காய் ஒத்தப்படையில் தாங்க போய் வைக்கணும், ஏழு பதினோரு காய் அப்படி போட்டு வைக்கணுங்க. ஆனால் வந்து இந்த பச்சை மொச்சை தாங்க மெயினாக வந்து போட்டு வைப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கிறோங்க. அது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பத்து பால் பூண்டு சேர்த்துறோம். நிறைய காயெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் பூண்டு சேர்த்துறேங்க. இதெல்லாம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலையே சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலையே வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியெலாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துறேங்க. அப்புறம் பொடி ஐட்டத்தில் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அஞ்சு காய் சேர்த்துறேங்க. இந்த பட்டை அவரைக்காயும் அந்த சின்ன அவரைக்காயும் அது கூட சக்கரைவள்ளி கிழங்கு நான் சேர்த்துறேங்க. அப்புறம் இந்த சக்கரை பூசணிக்காய் சேர்த்துறேன். சாமிக்கு படைக்கிறனால இந்த காயெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துணுங்க. அப்புறம் பச்சை மொச்சை சேர்த்துறேங்க, அதுதான் மெயினாக சேர்த்துணும். அப்புறம் இந்த காய்க்கு எல்லாம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துறேங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் வந்து நல்லா வந்து வணங்கணும். அப்போ தான் இந்த உப்பு இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த காயை வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுறணும். நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. காய் வேகிறதுக்குள்ளார மூணு கீத்து தேங்காய், ரெண்டு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துறேங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துறோம். இதையெல்லாம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இந்த காயில் வந்து சேர்த்திக்கலாம். இந்த காயில் நல்லா சேர்த்திக்கிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. நல்லா சிம்லேயே வேக விட்டிங்கன்னா நல்லா இந்த மொச்சைக்கொட்டை காய் எல்லாமே நல்லா வெந்துருங்க. இந்த சீசனுக்கு தாங்க இந்த காய் எல்லா காயுமே கிடைக்கும். இந்த குழம்பு சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. சாமிக்கு படைக்கிறனால இந்த அஞ்சு காயும் வந்து கண்டிப்பாக வந்து போடணுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.